இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மிராக்கல் லைஃப் ஜானு. இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வந்துட்டு எப்படி வந்து ஒரு கிராப் லாலிபாப் பண்ணலான்றதை பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான இன்க்ரீடியன்ஸ் தான், ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம், ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிராப் வந்து ஒரு 1/2 kg எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி இப்போ ரொம்ப பெரிய சைஸாக இல்லாமல் ரொம்ப குட்டியாகவும் இல்லாமல் கொஞ்சம் மிடலில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ பார்த்துட்டு அந்த மாதிரி கிராப் எடுத்துக்கோங்க. அதை எடுத்துட்டு அதுக்குள்ளே இருக்கிற அந்த மீட்டெல்லாம் செப்பரேட்டாக தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்துட்டிங்கன்னா போதும். ஸோ அந்த கால் குட்டி குட்டி கால் மட்டும் எடுத்துக்கோங்க, அது ஸ்டிக் மாதிரி நம்மளுக்கு யூஸாக இருக்கும். ஸோ அதனால் அதையும் செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்கு, ப்ரெட்டு, பிரெட் கிராம்ஸு, கொத்தமல்லி, இதோட வந்து இந்த சேர்க்குற பவுடர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் சேர்ப்போம், மிளகாத்தூள் சேர்ப்போம், கொஞ்சமாக வெங்காயம். ஸோ அந்த ப்ரெட்டை கட் பண்ணி போட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. லைட்டாக உப்பு ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதை செப்பரேட்டாக ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. அதாவது கிராபோட மீட்டு, அப்புறம் வந்து கொஞ்சமாக வெங்காயம், அதோடு வந்து பார்த்திங்கன்னா ப்ரெட்டு, சால்ட்டு, கொஞ்சமாக சில்லி பவுடர், இவ்வளோ தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாத்தையும் அரைச்சி தனியாக எடுத்து வச்சாச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு நல்லா பிணைஞ்சிக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து ஒரு குட்டி பவுலில் வந்து ஒரே ஒரு எக்கு நம்ம ஆட் பண்ணி கொஞ்சமாக சால்ட் போட்டு நல்லா அடித்து வச்சுக்கோங்க. இது வந்து நம்மளுக்கு கோட்டிங்க்கு யூஸ் ஆகும். ஸோ அதுக்காக ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து அந்த குட்டி ஸ்டிக் மாதிரி அந்த இருக்கிற அந்த நண்டோட காலை எடுத்துகிட்டு லைட்டாக கையில் வந்து எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும் அந்த பேஸ்ட்டு. ஸோ அதனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்படி பண்ணுறேனோ சேம் ஆசிட்டிஸ் வந்து அதே மாதிரி பண்ணுங்கள், உங்களுக்கு அழகாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து அந்த கிராபோட அந்த காலில் வந்து எல்லாத்தையும் இதே மாதிரி இந்த மிக்சரை வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இப்போ வந்து எக்கில் வந்து நல்லா டிப் பண்ணி எடுத்து அதுக்கப்புறம் பிரெட் கிராம்ஸில் ஒரு முறை வந்துட்டு கோட் பண்ணிவிட்டு நீங்கள் செப்பரேட்டாக எடுத்து வச்சிடலாம். ஸோ இப்படி தான் நீங்கள் ஒன்று ஒன்றுத்தையும் பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்கள் வந்து இப்போ நண்டு குழம்பாவோ இல்லைன்னா வறுவலாகவோ நீங்கள் பண்ணி கொடுக்கும்போது சம்டைம்ஸில் வந்து அந்த மேலே இருக்கிற அந்த ஓடு வந்து நம்மளுக்கு வந்து சம்டைம்ஸில் மாட்டுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால நீங்கள் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா ஈஸியாக வந்து குழந்தைங்க சாப்பிடுவாங்க, ரொம்ப விரும்பியும் சாப்பிடுவாங்க. ஸோ ஃபைனலாக வந்து எல்லாத்தையும் நம்ம கோட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ண தான் போகிறோம். ஸோ இன்றைக்கி நான் வந்து ஆயில் வந்து பார்த்திங்கன்னா கோகோனட் ஆயிலில் தான் நான் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். ஸோ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கோகோனட் ஆயிலில் நீங்கள் ஃப்ரை பண்ணி பார்க்கும்போது சாப்பிடும்போது. ஸோ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க, ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க ஆயிலில். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதை ஒவ்வொன்றா போட்டுக்கோங்க. ஸோ இது சாப்பிட்றச்சு அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை வந்து ஒரு நல்ல ஸ்டார்டர் மெனுவாக கூட உங்களுக்கு இருக்கும். ஏன்னா நம்ம மோஸ்ட்லி நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு போன உடனே இந்த மாதிரி சிக்கன் லாலிபாப்பு இது மாதிரி ஐட்டம்ஸ்லாம் தான் நம்ம ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம். இதெல்லாமே வந்து எப்படி பார்த்தாலும் 200-250 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கும். அதாவது நான் சொல்கிறது நார்மல் ரெஸ்டாரண்ட்டில். இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஹைஃபையாக போனீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ அவங்க சார்ஜ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. இது மாதிரி விஷயம் வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்மளே வீட்லேயே செஞ்சு சாப்பிட்றது வந்து ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு என்ன சொல்கிறது அஃபர்டபுளாகவும் இருக்கும். ரொம்ப பெரிய காசும் செலவு இல்லை இதுக்கு. நீங்களே பார்க்குறீங்க என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸுன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம மேக் பண்ணுறதுல தான் இருக்குது. கொஞ்சம் நம்ம சிரமம் பார்க்காம நம்ம மேக் பண்ணிட்டோம்னா போதும், ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. பாருங்கள் பார்க்கும் போதே எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. வா, இது மாதிரி நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு, அதுவும் இப்போ வந்து லீவ் டைம்லாம் வருது. ஸோ அதனால் வந்து வீட்டில் ஒரு ஒரு ஐட்டமாக நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரிலாம் குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ பாருங்கள், இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.
ஸோ இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள், ஏன்னா வீடியோஸ் பார்க்குறீங்க பட் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்களோட சப்போர்ட்ஸ்லாம் எனக்கு வேணும். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.